இருக்கேன். இப்போதான் முதல்ல முதமுறையாக நான் மேடையில் ஏறி பேசுகிறேன். எது தப்பாக தவறாக பேசினாலும் மன்னிச்சுக்கோங்க. என் வீட்டுக்காரில் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க தான் இருக்காங்க. எனக்கு நிறையா பேச தெரியாது. 100% கம்மி பார்வை கம்மினால பொண்ணுங்க வந்து சொன்னாங்க. நாங்கள் பேசுகிறோம். அவ்வளோக்கா தைரியம் இதுவும் மனத்தன்மையும் வெளியில் 100 நாள் வேலையில் வந்ததுலேருந்து நானும் ரொம்ப பழகிக்கிட்டு குடும்பத்தில் எப்படி பொறுப்பாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், யாருக்கு என்னென்ன உதவி செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எஃப்எம் இதுகளை கேட்டு நம்ம இந்திய குடும்பத்தில் இருக்கிற நிறையா பெண்களோட புதுமை பெண்களோட பெயர்களை சொல்கிறேன். அதை வந்து எனக்கு தெரியும், மற்ற கேளுங்க. நம்ம இந்திய நாட்டில் முதல் பெண் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி, முதல் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தேவ்சிங், முதல் ஐஏஎஸ் கிரண் பேடி, முதல் முறையாக தமிழ்நாட்டில் 6 முறை முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா, முதன் முதலில் விண்வெளிக்கு போன கல்பனா சாவ்லா, அதிக நாள் விண்வெளியில் வாழ்ந்த பெண் சுமித்ரா வில்லியம், நமது இந்திய நாட்டின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மிதா சுவராஜ், நமது இந்திய நாட்டின் முதல் உலக அழகி ஐஸ்வர்யா ராய், நமது இந்திய நாட்டில் ஐநா சபையில் பாடிய முதல் பெண் எம்எஸ் சுப்புலட்சுமி, முதல் தேசிய விருது வாங்கிய பாடகி சுசீலா அம்மா, முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பீபி, முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே, முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இது மாதிரி எல்லா பெண்களும் சாதனையோடு இருக்கணும்னு சொல்லி நானும் எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி சொல்லி இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல.